வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்றைக்கி கொள்ளு அடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான இது, கொள்ளு வந்து இந்த மாதிரி கடையில் கிடைக்கிறது, கொள்ளு வந்து வறுத்து பொடி பண்ணி, கொள்ளு கஞ்சி மிக்ஸ் அப்படின்னே கேட்கலாம் நீங்கள். இந்த மாதிரி கொள்ளு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கா, இல்லைனாக்கா நம்ம ஆற்றுலேயும் அதை பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு அழாக்கு எடுத்துட்டுருக்கேன். புழுங்கல் அரிசி, புழுங்கல் அரிசி வந்து ஒரு அரை கப்பு, ஒரு அழாக்கு கொள்ளு வந்து அரைச்சது, குற குறனு அரைச்சது இருக்கும், அரை அழாக்கு புழுங்கல் அரிசி. இது ரெண்டையும் ஒரு 2 to 3 hours ஊற வைக்கலாம், அடைக்கி ஊற வைக்கிற மாதிரி தான் இது. இது வந்து அரிசி வந்து என்னத்துக்காக போடுறோன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுபடும் அப்படிங்கிறதுக்காக, தனியாக போட்டோன்னா எடுபடுமா இல்லையா அப்படின்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அப்புறம் அரை அழாக்கு கடலைப்பருப்பு, அரை அழாக்கு துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் அரை அழாக்கு உளுந்து. உளுந்து கூட கருப்பு உளுந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கருப்பு உளுந்து இல்லைனா இது யூஸ் பண்ணிக்கலாம். பயத்தம்பருப்பு வந்து பச்சை பயிறு, உடச்ச பச்சை பயிறு அரை அழாக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அடைக்கி அரைக்கிற மாதிரி தான், எல்லா பருப்பும் எந்த பருப்பு வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம். இதோட இந்த அரிசியும் இந்த கொள்ளும் ஊற வச்சுருக்கிற இதில் வந்து நமக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மிளகா வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதுவும் ஊற வச்சுட்டு காம்பை எடுத்துட்டு சேர்த்து அரைக்கலாம். இப்போ வந்து அரிசியும் இந்த கொள்ளு இந்த மிளகா வத்தல் காம்பை எடுத்துட்டும் அதோட உப்பும் பெருங்காயமும் சேர்த்து அதை அரைச்சிருக்கேன், குற குறன்னு அரைச்சிருக்கேன். குற குறன்னு அரைச்சதுக்கப்புறம் இந்த எல்லா பருப்பையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா பருப்பையும் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான உப்பு பெருங்காய பொடி ஆட் பண்ணி நம்ம எடுத்துட்டுருக்கேன். இப்போ வந்து தோசை பார்க்கறதுக்கு ஒரு எத்தனை மாவு வேணுமோ அதை இது கெட்டியமாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி கரண்டி, ஃப்ளாட்டு கரண்டி கிடைக்கும் கடையில், அதை மாதிரி வாங்கி வச்சுருந்தேன்னா தோசைக்கோ அடைக்கோ நம்ம வாக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்ம அந்த முழுக்குன்னு அந்த ரவுண்டு கரண்டி எல்லாம் வந்து தோசை பார்க்கறதுக்கு வராது, கூடு கூடாக போகும். இந்த மாதிரி ஃப்ளாட்டு கரண்டியாக இருந்தால் கொடு கூட போகாது. இதுக்கு தேவையான தண்ணி எடுத்து இதை மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அந்த கரண்டியில் அடியில் பார்த்தெல்லாக்கா ஃப்ளாட்டாக தெரியும், அது குட்டி கரண்டியாக தான் கை கடக்கமாக இருக்கும். இந்த அடி சைடு பார்த்தெல்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அதனால் தோசை வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டவரா மாதிரி இருக்கும். கல் காஞ்சதுக்கப்புறம் இதை மாதிரி துளியூண்டு ஒரு அரை முட்டை வழக்கெண்ணெய், ஒரு முட்டை நல்லெண்ணெய் விட்டுட்டு கல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை அடை வாக்கலாம். அடை வந்து எந்த அளவுக்கு மெல்லிசாக வேணாலும் வாக்கலாம். இது ஈஸியாக எடுபடுறதுக்கு ஈஸியாக எடுபடும். அந்த கொள்ளோட புழுங்கரிசி நம்ம ஆட் பண்ணினதுனால ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். கொள்ளு மாத்திரம் தனியாக போட்டோம்னாக்கா எடுபடுமா இல்லையான்னு தெரியலங்கிறதுக்காக நான் ஒரு அழாக்கு கொள்ளுக்கு அரை அழாக்கு புழுங்கல் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். அடைக்கி வந்து இதை மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம ரொம்ப தடியாக வாத்தோம்னா தான் யூஸ்வலாக இந்த இது போடுவோம், இந்த ஓட்டை போடுவோம். ஆனால் இது நம்ம மெல்லிசாக வாக்கும்போதும் இதே மாதிரி ஓட்டை போட்டு நம்ம வாத்தோம்னாக்க அந்த ஓட்டையிலலாம் எண்ணெய் நம்ம ஊற்றும்போது அந்த இடம் ஃபுல்லாகவே நல்ல மொறுமொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக இந்த அடை வந்து ரொம்ப மெல்லிசாக கிறிஸ்பியாக. பேப்பர் ரோஸ்ட் உங்களுக்கு எப்படி தோசையில் வருமோ அதே மாதிரி இந்த கொள்ளு அடை ரோஸ்ட்டாக வரும். இதே மாதிரி இப்போ நான் ரெண்டு அடை இது வாத்து காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் நேராக லைவாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஒரு கொள்ளு அடை ரெடி ஆகிடுது. இதே மாதிரி 100 அடை நான் வாத்து காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே நம்ம எவ்வளோ பேர் வந்தாலும் ஈஸியாக வாக்கிறதுக்கு 2 கல் போட்டு நம்ம வாத்தோம்னாக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கோ. இதில் வந்து நான் 2 கல்லில் எப்படி வாக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வாத்து காமிச்சிருக்கேன் இதில். அதே மாதிரி எவ்வளோ பேர் வந்தாலும் ஈஸியாக நீங்கள் 2 கல் ஊற்றி எப்படி ஸ்பீடாக வாக்கலாம், வித்தின் 10 மினிட்ஸில் ஒரு 20 அடை ஆக்சுவலாக வந்து ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இது மாதிரி மெல்லிசாக வாக்கும்போது ஈஸியாக சீக்கிரமாக 1 மினிட்டில் வந்து ஒரு அடை வாத்துடலாம். நல்ல பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நல்ல மொறுமொறுன்னு 1 மினிட்டில் ஒரு அடை ஈஸியாக வாக்கலாம். அதனால் 10 நிமிஷத்துக்கு 2 கல் போட்டோன்னா 20 அடை வரைக்கும் ஈஸியாக
இந்த கொள்ளு அடை உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னொன்று வந்து இந்த கொள்ளு பொறுத்த வரைக்கும் லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. பீரியட்ஸ் வரும்போது அந்த வர பெயினை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு கொள்ளு கஞ்சி மிக்ஸை வச்சுன்னு கொள்ளு கஞ்சி வச்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 10 days பிஃபோராகவே இந்த கொள்ளு கஞ்சி வச்சு கொடுக்கலாம். கஞ்சியாக சாப்பிட பிடிக்காதவா இந்த மாதிரி கொள்ளு அடை, கொள்ளு அடை, கொள்ளு தண்ணி, கொள்ளு கஞ்சி, இதை மாதிரி எந்த ரூபத்தில் வேணாலும் இந்த கொள்ளை வந்து அவளுக்கு அடிக்கடி சேர்த்துட்டே இருந்தோன்னாக்கா அவளுக்கு வந்து பீரியட்ஸ் போது வர பெயினை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து அவளுக்கு சாப்பிட்டு பார்த்து அந்த மாதிரி பெயின் இல்லாமல் இருக்கா, இந்த கொள்ளு அடையோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு யூடியூப்பில் கமெண்ட் மூலமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கோ. உங்களோட கமெண்ட்ஸை வச்சு தான் வந்து அடுத்தது நல்ல வீடியோ நான் தயாரிக்கிறதுக்கு என்னை பூஸ்ட் பண்ணுங்கோ. உங்களால் மட்டும்தான் என்னை பூஸ்ட் பண்ண முடியும். இதை மாதிரி இதே சைட்டை வந்து prepkit.blogspot.com அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். கூகுள் குரோமில் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.